Hi friends, welcome back to the Kalai Saro blogs. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1/2 கப் sugar எடுத்துர்க்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாசனை வேணும்னா நீங்க இதல ரெண்டு ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல இதல. இது இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு அதல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதல நீங்க எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்ல, நெய் டால்டா கூட இதல சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம அதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நல்லா இப்படி நல்லா கட்டி கட்டியாக இருந்தால் அதை கொஞ்சம் அப்படியே நல்லா நசுக்கி விடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா நம்ம அப்படியே நசுக்கி நசுக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அடுத்து இதை நம்ம ஒரு ட்ரேயில் மாட்டிக்கலாம். நீங்கள் பிளேட்டில் கூட மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றும்போது பட்டர் ஷீட் போடுறேன்னா போட்டுக்கலாம். நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலை. மாற்றிட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 90's கிட்ஸ் பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.